Students, we will see video le, matrices and calculus oda first unit le, important 16 mark question. If you have any question paper, one question 16 mark le, quadratic form, canonical form, question okay, by using orthogonal transformation. In the version syllabus, le, orthogonal transformation mattuna irukku, similarity transformation. Kadayadu, okay, so, we the orthogonal transformation se, video number 12, 13, 14 explain 9, 10 la in the playlist la remove pannirom. Okay va? Yes. So ipo namba indha madri or quadratic form kudutha adha canonical form ku eppadi maatradhen paakalam. Na previous 12, 13 videos liye, the orthogonal transformation explain pannirom, but anga vandu repeated eigenvalues vandhadha eppadi porradhen solli tharla. Okay va? Now, we have repeated eigenvalues. We will example. First, we will see the quadratic form matrix. We will use the formula already. Okay, va? So, we will use the formula. The x square, y square, z square coefficients are diagonal. 6, 3, 3. Okay, va? Arthadhe, in the coefficient of xy. Xy xy coefficient 1 by 2 multiply panni 1 by 2 into minus 4 is minus 2 xy xz in the edathila poda vendiyadhu okay va? So xz coefficient 2 I mean 4 4 2 divide panna 2 adutha idhukku vandu yz vandu minus 2 minus 2 2 divide panna minus 1 inga eludra adhe numbers eduthu inga ezhudhiknu nu solirukken laya 2 minus 1 idala nam already videos la paathirukom so appo nama matrix ah maathitom okay va? Matrix ah maathidonne idhukku enna procedure endha oru diagonalization layume characteristic equation kandupidikanum eigenvalues kandupidikanum ipo nama eigenvalues kandupidichitom okay va? So eigenvalues kandupidichita piragu adutha step enna pananum eigenvectors kandupidikanum eigenvectors kandupidikkaradhukana formula idu nam I mean ipdi ezhudittom laya idhila lambda ku oru oru values ah potu kandupidikanum indha maadhiri ungalku moonu eigenvalues me வெவ்வேற இருந்ததுனா நம்ம as usual நான் சொல்லி கொடுத்திருக்கலையா वीडियोस 4 and 5 ல ஐகன் வேல்யூஸ் வந்து ஐகன் வெக்டார்ஸ் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி கொடுத்திருக்கேன் அதே ப்ரோசிஜரை ஃபாலோ பண்ணிக்கலாம் எப்போ மூணு ஐகன் வேல்யூஸ்மே வெவ்வேற இருந்ததுனா ஓகேவா பட் ஏதாவது ரெண்டு ஐகன் வேல்யூஸ் வந்து ரிபீட் ஆச்சுனா ரிபீட் ஆன ஐகன் வேல்யூவை வச்சிடுங்க அந்த டிஸ்டிங்க்ட் ஐகன் தனியா ஒரு ஐகன் வேல்யூ இருக்குல அதுக்கு ஃபர்ஸ்ட் ஐகன் வெக்டார் கண்டுபிடிச்சிரலாம் ஓகேவா அப்ப லாம்டா இஸ் ஈக்குவல் டு 8 க்கு ஐகன் வேல்யூ போடுறோம் சோ நம்ம ஆல்ரெடி பாத்துறோம் இதுல 3 ஈக்குவேஷன்ஸ் வரும் 3 ஈக்குவேஷன்ஸ்மே வெவ்வேறா இருந்ததுனா எனி 2 எடுத்துக்கலாம் பட் எப்பவுமே நம்ம ஃபர்ஸ்ட் 2 ஐ எடுத்துக்க சொல்லி நான் சொல்லிருக்கேன் ஓகேவா அதுவே ரெண்டு ஈக்குவேஷன் சேமா இருந்து ஒரு ஈக்குவேஷன் வேற இருந்து அந்த சேமா இருக்க ஈக்குவேஷன்ல இருந்து ஒண்ணும் தனியா இருக்க ஈக்குவேஷன்ல இருந்து இன்னொன்னு எடுத்துக்க சொல்லிருக்கேன் ஓகேவா சோ இதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் as usual நம்மளோட அந்த ப்ரோசிஜர் யூஸ் பண்ணி லாம்டா இஸ் ஈக்குவல் டு 8 க்கான ஐகன் வெக்டார் கண்டுபிடிச்சோம்னா 2 minus 1 plus 1 ன்னு கிடைச்சு ஒரு ஐகன் வெக்டார் கண்டுபிடிச்சிட்டோம் அதுக்கு அடுத்து இன்னொரு ஐகன் வெக்டார் என்ன லாம்டா இஸ் ஈக்குவல் டு 2 குறியது இல்லையா சோ அப்ப லாம்டா இஸ் ஈக்குவல் டு 2 னு போட்டோம்னா இதுவும் as usual ப்ரோசிஜர் தான் போட்டோம்னா நமக்கு 3 ஈக்குவேஷன்ஸ்மே சேமா இருக்கு அதனால நான் ஒரே ஒரு ஈக்குவேஷன் எழுதி இருக்கேன் ஒரு ஈக்குவேஷன் வந்தா என்ன பண்ணுவோம் x3 க்கு 0 போட்டு x1 x2 அந்த மாதிரி எழுதி சோ நம்ம x2 ன்ற அந்த ஐகன் வெக்டார் எழுதிட்டோம் ஓகேவா இப்போ x1 x2 கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ மூணாவது ஐகன் வெக்டார் லாம்டா இஸ் ஈக்குவல் டு 2 கே தான் கண்டுபிடிக்கணும் இல்லையா பட் நம்ம தீர்வு கண்டுபிடிச்சா இதுவே தான் வரும் பட் நம்மளோட அந்த மாடல் மேட்ரிக்ஸ் இருக்கு இல்லையா அந்த அந்த எலிமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஆர்த்தோகனலா இருக்கணும் அப்ப 3rd ஐகன் வெக்டாரை இந்த மாதிரி ரிபீட் அண்ட் ஐகன் வேல்யூஸ் வரும்போது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படினு பாத்தீங்கன்னா என்ன பண்ணனும் நம்ம 3rd ஐகன் வெக்டார் x3 கண்டுபிடிக்கணும் ஓகேவா இந்த x3 வந்து x1 க்கும் ஆர்த்தோகனலா இருக்கணும் x2 க்கும் ஆர்த்தோகனலா இருக்க மாதிரி கண்டுபிடிக்கணும் அதுதாங்க நம்மளோட எய்ம் இது ஒண்ணும் கஷ்டம்லாம் கிடையாது இந்த x1 x2 ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா அது கூட அது கூடவே x3 ஐ போட்டு மல்டிப்ளை பண்ணா 0 கிடைக்கிற மாதிரி வரணும் அப்படினா x1 ஐ எழுதிக்கோங்க x3 அப்படியே போடாம ட்ரான்ஸ்போஸ் எடுத்து அதாவது இது காலம் வைஸா இருக்குனா ரோ வைஸா எழுதிக்கோங்க அதே போலவே x2 வெக்டார் இப்ப நம்ம கண்டுபிடிச்சது எழுதிட்டு x1 x2 x3 இப்படி போட்டு ஈக்குவல் டு 0 வர மாதிரி கண்டுபிடிக்கணும் வேற ஒண்ணும் இல்ல சோ இப்போ இந்த மாதிரி x1 இன்டு x1 x2 x3 போடும்போது ஐ மீன் இந்த ஐகன் வெக்டார் இன்டு இது போடும்போது 2 இன்டு x1 மைனஸ் x2 பிளஸ் x3 ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குது அதே போலவே
இங்கே நம்ம x2-ஐ வச்சு போடும்போது x1 plus 2x2 plus 0x3 கிடைக்குது. ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு ரெண்டு வெவ்வேறு ஈக்குவேஷன்ஸ், கண்டிப்பாக இந்த ஈக்குவேஷன்ஸ் வெவ்வேறு தான் இருக்கும், ஏன்னா இது ரெண்டு வெவ்வேறு ஐகன் வேல்யூஸோட ஐகன் வெக்டார்ஸ் இல்லையா. அப்போ நமக்கு ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் கிடைச்சாச்சு. இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வழக்கமாக போடுற அதே x1 by x2 by x3 by போட்டோம்னா நமக்கு தேர்ட் ஐகன் வெக்டார் சக்ஸஸ்ஃபுல்லாக கிடைச்சிடும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம 3 ஐகன் வெக்டார்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா. ஸோ x1 வந்து 2-1+1, x2 இது, x3 இது. அடுத்தது இப்போ நான் சொன்னாலே இந்த நமக்கு ஃபுல்லாகவே ஆர்த்தாகனல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மட்டும்தான். ஆர்த்தாகனல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்னா நம்ம கிடைக்கிற இந்த நம்ம கொடுத்துருக்க அந்த மேட்ரிக்ஸ் பார்த்திங்கன்னா சிமெட்ரிக் மேட்ரிக்ஸாக தான் இருக்கும். ஸோ அப்போ கிடைச்சிருக்க இந்த ஐகன் வெக்டார்ஸுக்கு நம்ம நார்மலைஸ்டு மாடல் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும். நார்மலைஸ்டு மாடல் மேட்ரிக்ஸுக்கு என்ன டினோட் பண்ண சொல்லியிருக்கேன், என்னன்னு டினோட் பண்ண சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ எப்படி போடணும், ஃபஸ்ட்டு ஐகன் வெக்டாரை 2 by square root of 2² + -1² + 1² போடணும். ஸோ எல்லாத்தையும் 2² போட்டோம்னா 4 + -1² பண்ணோம்னா +1 +1. இது உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, அப்போ 2 by root 6 - 1 by root 6 - 1 by root 6 இது ஃபஸ்ட்டு காலம். ஓகேவா? ஸோ அப்போ என்ன எப்படி எழுதணும், x1-ஐ வச்சு நார்மலைஸ்டு வெக்டார், x2-ஐ வச்சு நார்மலைஸ்டு வெக்டார், x3-ஐ வச்சு நார்மலைஸ்டு வெக்டார் எழுதிட்டோம், n கண்டுபிடிச்சிட்டோமா. அடுத்தது டயகனலைசேஷன் ஃபார்முலா என்ன, n டிரான்ஸ்போஸ் ஏஎன், n டிரான்ஸ்போஸ் இது அப்படியே டிரான்ஸ்போஸ் எடுத்து எழுதுறோம், ஏ எழுதுறோம், n எழுதுறோம், நீங்கள் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேவா? எப்படியா இருந்தாலும் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆன்சர் தான் வரும், நம்மளோட 3 ஐகன் வேல்யூஸ் என்ன, 8, 2 இல்லையா. ஸோ அப்போ நம்ம ஃபஸ்ட்டு எழுதின ஐகன் வெக்டார் 8-க்கானது தானே எழுதணும். அப்போ ஃபஸ்ட்டு இங்கே வர வேல்யூ 8 தான் வரும், அடுத்தது 2, அடுத்தது 2 வரும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி எக்ஸாமில் போடுங்க, போட்டுகிட்டே வந்தீங்கன்னா கரெக்டாக இது வந்து இதுவே கிடச்சிதுன்னா எக்ஸாக்டாக கரெக்டுன்னு அர்த்தம். ஓகேவா? சப்போஸ் தவறாக வந்ததுன்னா நீங்கள் போட்டிருக்கிறது தவறுன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ட்ரை டு ஃபைண்ட் அவுட் த மிஸ்டேக். சப்போஸ் உங்களால் மிஸ்டேக்கே ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல அப்படின்னா, அதாவது ரொம்ப கஷ்டப்படுறீங்க மிஸ்டேக்கே ஃபைண்ட் அவுட் பண்ண முடியலன்னா பிரச்சனை இல்லை, இதோட மல்டிப்ளை பண்ணுற ஆன்சர்ஸை போட்டுட்டே வாங்க. பட் ஃபைனலாக இந்த ஆன்சர் வராட்டியும் இந்த ஆன்சரை எழுதிடுங்க. ஓகேவா? ஸோ அந்தளவுக்கு செக் பண்ண நீங்கள் போட்டிருக்கிறது அந்த, ஆனால் ஐகன் வெக்டார்ஸ் வந்து கரெக்டாக இருந்தால் தான் இந்த ஆன்சர் வரும். ஓகேவா? ஐகன் வெக்டார்ஸ் கரெக்டாக எழுதி இங்கே மல்டிப்ளிகேஷனில் சின்ன சேஞ்சஸ் இருந்துன்னா கண்டுபிடிக்க முடிஞ்சால் கண்டுபிடிச்சு போடுங்க, அதர்வைஸ் நீங்கள் இந்த ஆன்சரை எழுதிடுங்க. ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு டயகனலைஸ் மேட்ரிக்ஸ் கிடைச்சாச்சு. டயகனலைஸ் பண்ண சொல்லலை அவங்க நமக்கு கெனானிக்கல் ஃபார்ம் கண்டுபிடிக்க சொன்னாங்க இல்லையா. ஸோ அப்போ கெனானிக்கல் ஃபார்ம்க்கான ஃபார்ம்லாம் என்ன, அங்கே x1 x2 x3 கொடுத்தாங்கன்னா நமக்கு எழுதுகிற ஃபார்ம்லாம் y1 y2 y3 எழுதிருக்கோம், வேறு ஒன்றும் இல்லை. 8 × y1² + 2 × y2² + 2 × y3² எழுதிக்கோங்க. இதுதான் அவங்களோட கெனானிக்கல் ஃபார்ம். ஓகேவா? இப்போது இவங்க வந்து வெறுமனே வந்து கெனானிக்கல் ஃபார்ம் மட்டும் கண்டுபிடிக்க சொல்ல மாட்டாங்க க்வெஸ்சன் பேப்பர்ஸில், மோஸ்ட்லி ரேங்க்கு, இண்டெக்ஸு, சிக்னேச்சர், நேச்சர் எல்லாமே தான் கேட்பாங்க. நான் ரேங்க்கு சிக்னேச்சர் எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா. அந்த ஃபார்முலாஸ் படி பார்க்கும்போது ரேங்க்குன்றது என்ன, நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ஐகன் வேல்யூஸ். இங்கே எல்லா ஐகன் வேல்யூஸுமே நான் ஜீரோ தான், அதனால் ரேங்க்கு 3. இண்டெக்ஸ்னால் என்ன, நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ஐகன் வேல்யூஸ், ஹியர் ஆல் த ஐகன் வேல்யூஸ் ஆர் பாசிட்டிவ் ஒன்லி, தேர் ஃபோர் இண்டெக்ஸ் இஸ் 3 ஒன்லி. சிக்னேச்சர் ஃபார்ம்லாம் என்ன, 2p - r, அதாவது pன்றது இண்டெக்ஸ்னும் r வந்து 3 ரேங்க்னு எடுத்துட்டிங்கன்னா இந்த ஃபார்முலாவில் போடும்போது சிக்னேச்சர் 3 கிடைக்கும். அடுத்தது நேச்சர் ஆஃப் த குவாட்ராட்டிக் ஃபார்ம் கேட்டிருக்காங்க. லிசன், வெறும்னே நேச்சர்னு கேட்டாலுமே நீங்கள் ரேங்க், இண்டெக்ஸ், சிக்னேச்சர் எப்பவுமே எழுதிடுங்க. ஓகேவா? சம்டைம்ஸ் இதுக்கும் எப்பவுமே இதுக்கு மார்க் அலாட் பண்ணுவாங்க, அதனால் நீங்கள் இது எல்லாமே எழுதிடுங்க. ஓகேவா? ஸோ அப்போ நேச்சர் என்ன, எல்லா ஐகன் வேல்யூஸுமே பாசிட்டிவாக வர்றதுனால இது ஒரு பாசிட்டிவ் டெஃபினட். ஓகேவா? ஸோ இந்த ஒரு க்வெஸ்டின் மட்டும், அதாவது இந்த ஒரு மாடலில் உள்ள க்வெஸ்டின், எந்த க்வெஸ்டின் கொடுத்தாலும் உங்களுக்கு நல்லா போட தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த யூனிட்டில் வேறு எதுவுமே படிக்க வேண்டாம், இதுலேருந்து 16 மார்க் அட்டன் பண்ணிடலாம். ஓகேவா? நம்ம அடுத்த வீடியோவில் இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.